அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது சிலம்ப வகுப்பில் வந்து ஒன்னாவது வீச்சை நம்ம இப்பொழுது கற்றுக்கொள்ள இருக்கிறோம். தாய் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, குருவை மிஞ்சிய கடவுள் இல்லை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவுக்கு நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசான்மார்களுக்கு முதலில் வணக்கத்தை செலுத்திவிட்டு அதற்கு பின்பாக ஒன்னாவது வீச்சை நாம் இப்பொழுது கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஒன்னாவது வீச்சை என்று சொன்னால் அதற்கு வந்து பல மாவட்டங்களில் பல பெயர்கள் இருக்கின்றன. அறுப்பு வெட்டு, அறுப்பு, கீதாரி, கீர்த்தி, உள்வார், கீழ்வார் என்று அதற்கு பல பெயர்கள் உண்டு. ஆனால் அறுப்பு என்று தான் நாம் அதை பிரயோகித்து வருகிறோம். இப்பொழுது அறுப்பு என்று அந்த ஒன்னாவது வீச்சை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், படகை பின்னோக்கி போடப்படும் துடுப்பு போல நாம் தண்ணியில் நின்று கொண்டு கையில் சிலம்பத்தை எடுத்து தண்ணியை முன்னே தள்ளினால் படகு பின்னே போகும் என்ற மெத்தடை பயன்படுத்தினால் வெகுவாகவும் ஈஸியாகவும் நீங்கள் கற்றுக்குருவீங்க. இப்போ அந்த விளையாட்டை வந்து இப்போ நம்ம கற்றுக்கொள்ளப் போகிறோம். குரு வணக்கத்தை கற்றுக்கொண்டு அடுத்து நீங்கள் இந்த ஒன்னாவது வீச்சை கற்றுக்கொள்ள ஒரு வழி இருக்கிறது, பார்த்துக்கொள்ளுங்கள். அடுத்து நமது வகுப்புக்கு செல்வோம், பயிற்சி வகுப்புக்கு செல்வோம். சாதாரண நிலையில் நின்று நம்ம நின்றுட்டு என்ன செய்யணும், அப்படியே நேரம் இடது காலை முன்னாடி வைக்கணும், மொழியை மடக்கணும், பின்னாடி காலை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறணும். கம்பை வந்து இது நிலை, சிலம்பத்தினுடைய நிலை. இடது கையால் கம்பை மடக்கி பிடித்து அக்கிலில் வைத்து உருவை வணங்கி கம்பை வெளியே எடுத்துட்டு நேரம் நிற்கணும், நிலைக்கு வந்துடணும். இப்போ கம்பை தரையில் வச்சு பூமாதேவிக்கு ஒரு வணக்கம். அடுத்ததாக நம்ம வந்து பயிற்சிக்கு செல்வோம். ஒன்னாவது வீச்சை வந்து மிகவும் மெதுவாக உங்களுக்கு செய்து காட்டுகிறேன். படகு துடுப்பு போடுவது போல, படகு பின்னோக்கி போடும் துடுப்பு போல இப்போ பாருங்க. இது வந்து துடுப்பு கணக்கு. சிலம்பத்தை கையில் எடுத்து நின்ற இடத்துலேயும் சாதாரண நிலையில் நின்று கொண்டு மெதுவாக செய்கிறேன். அந்த மெதுவாக செய்கிறத வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். கம்பு வந்து மேதாரி மேலேருந்து வரும், அப்படியே மேலே போயிட்டு வலது பக்கமாக இடது கீழே இறங்கி, இடது பக்கமாக மேலே இருந்து கீழே இறங்கி இந்த வீச்சை போட வேண்டும். இது வந்து ரொம்ப ஸ்லோவாக செய்கிறேன், உங்களுக்கு கற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக பார்த்துட்டு செய்கிறவங்களுக்கு ஈஸியாக செய்யலாம். படகை பின்னோக்கி போடப்படும் துடுப்பு போல நல்லா ஞாபகம் வச்சுட்டு செய்ய கரெக்டாக வந்துடும். இருக்க இருக்க உங்களுக்கு வந்து நான் இப்போ வந்து வேகமாக செஞ்சு காட்டுறேன். இந்த வேகத்தோட நம்ம காலடியையும் பலப்படுத்த வேண்டும். எப்படி பலப்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா, 1, 2, 3 லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் இந்த மாதிரி முறையில் காலை மடக்கி அடித்து கம்பை வேகமாக சுற்றணும். காலை மடக்கி அடித்து வேகமாக சுற்றணும், இருக்க இருக்க ஸ்பீடு பண்ணணும். இதில் அப்படியே ஏறி இறங்கணும், இதில் அடித்து அப்படியே ஏறி இறங்கணும். முன்னும் பின்னுமாக, ஃபார்வேர்டு அண்ட் பேக்வேர்டு, பின்னாடி முன்னாடி போய் வாங்க. இது வந்து ஒன்றாவது வீச்சு. இது சிலம்பத்தினுடைய பேசிக் அறுப்பு என்று பெயர். அறுப்பை மறந்துடாதீங்க. அறுப்புங்கிறது இந்த மாதிரி ஒன்றாவது வீச்சு. இது அப்படியே நல்லா ரன்னிங்கில் வேகமாக போய் அப்படி ஜம்ப் பண்ணி அடித்து நிற்கணும். ஒன்றாவது வீச்சை முடித்திருக்கிறோம். 18 வீச்சுகளை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் புளு க்ளவுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி.